நம்ம சேனல்ல கத்திரிக்காய் தவா ஃப்ரை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஒரு பிளேட்ல 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு धनिया தூள், அப்புறம் 1 டேபிள் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் நம்ம சாட் மசாலா எடுத்துக்கோம். அதுக்கு பதிலா நீங்க ஆம்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லனா சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கலாம். இது தண்ணி எதுவும் நம்ம கலக்கவேனா அப்படியே பொடியாவே நல்லா கலந்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி தட்டல பரப்பி வெச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு பெரிய பிரிஞ்சால் எடுத்துக்கேன், இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இத நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி விடலாம். கொஞ்சம் லைட்டா திக்கா கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெலிசா கட் பண்ண முடியாது. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம மிக்ஸட் ரைஸ்க்கு, அப்புறம் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத நம்ம ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். இப்ப இந்த அளவுக்கு கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே அளவுல கட் பண்ணுங்க. இது வேகறதும் ஈஸியா வெந்துரும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலால இத வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விடலாம். நல்லா டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா தட்டி விடுங்க. மேலே இருக்கிற மசாலாலாம் லைட்டா ரிமூவ் ஆகும். இப்போ ஒரு தட்டில் நம்ம இந்த மாதிரி தடவிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊறணும். அப்போ தான் கத்திரிக்காயில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும். 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி மசாலாவை டிப் பண்ணி விடுங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ நான் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். 1 நிமிஷத்துக்கு ஒருக்க கத்திரிக்காவை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான்.